வணக்கம். களத்தில் காவேரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்திலேயே கோவையில்தான் பன்றி காய்ச்சலின் பரவல் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழலில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இது குறித்து விரிவாக விவாதிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முதலில் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பன்றி காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகின்றது. இன்றைய நிலவரப்படி கோவை அரசு மருத்துவமனையில் பன்றி காய்ச்சல் அறிகுறிகளுடன் 46 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதோடு டெங்கு மற்றும் பல்வேறு காய்ச்சல் அறிகுறிகளுடன் 100 மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கோவை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குப்பைகள் அகற்றும் பணி முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டக்கூடாது என மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ச்சியாக விழிப்புணர்வை கொடுத்து வந்தாலும் அதனை பலரும் பின்பற்றுவதில்லை என அதிகாரிகள் தரப்பிலும், பல இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளை மாநகராட்சி நிர்வாகம் சரியான முறையில் அகற்றுவதில்லை என பொதுமக்களும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்கின்றனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் பிரபல வணிக வளாகத்தின் பின்புறம் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே குப்பை கொட்டியிருக்கனால பன்றி காய்ச்சல் அந்த பாதிப்புலாம் நிறைய இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டருக்கும் அந்த அஃபெக்ட் ஆச்சு. அப்புறம் அவங்கள கஷ்டப்பட்டு காப்பாற்றணும். இப்போ என் குழந்தை எல்லாம் இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் இருக்குது. தண்ணி தேக்கினா இது போடுறாங்க, ஃபைன் போடுறாங்க. ஆனால் இதை வந்து கார்ப்பரேஷன் எதுவுமே பண்ணல. நாங்கள் மெயில் அனுப்பிச்சு பார்த்தோம், கால் பண்ணி பார்த்தோம், யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து எங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது? இதை இப்படியே விட போகிறாங்களா இல்லை க்ளீன் பண்ண போகிறாங்களா? என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக குப்பை தொட்டி கிடங்கு மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்து தெருவில் இருக்கவங்க எல்லோரும் கொண்டு வந்து இதில் போடுறாங்க. போடக்கூடாதுன்னு ஒரு போர்டு கூட, நோட்டீஸ் போர்டு கூட வச்சுருக்கிறோம். அது ஒருத்தரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, குப்பை போடுறது எல்லா இடத்துல குப்பை போட்டு தான் ஆகணும். அந்த குப்பையை அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல, யாரும் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கார்ப்பரேஷனுக்கு மெயிலெல்லாம் அனுப்பிச்சு பார்த்தேன், ஒன்றும் கிரீவன்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தேன், ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாதுங்க. அப்படி பண்ணிகிட்டு இருந்தாக்கா அப்புறம் எப்படி தான் இங்கே குடியிருக்கிறதுங்கன்னு தெரில. இப்போ இதனால் இந்த பக்கத்தில் ஏரியாவிலெல்லாம் இப்படியே பரவுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இப்படியே வியாதிகள் பெருகும். அப்புறம் வியாதிகள் பெருகின பிறகு அதை வந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனங்க? அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாக அப்பப்போ ஒரு நான் இந்த இங்கே வர கூட்டுறவங்கக்கிட்டெல்லாம் கூட சொல்லி பார்த்தேங்க, யார்கிட்ட சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. தனியார் இடங்களில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதாலும் போதிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படாததாலும் அந்த இடங்களில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டி செல்வதாகவும், பல மாதங்களாக முறையாக குப்பைகளை அகற்றி வந்த மாநகராட்சி நிர்வாகம் தற்போது அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. கொசுக்கள் பல்கி பெருகுவதால் இப்பகுதியில் ஏராளமானோர் மர்ம நோய்களால் அவதிப்படுவதாகவும் கூறும் மக்கள் மாநகராட்சியின் வரி வசூல் மையத்தின் அருகிலேயே குப்பைகளை தேங்கி இருப்பதை சுட்டிக்காட்டி அதனை சீரமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்போ நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும் இதற்கு நேர் பின்னாடி எவ்வளோ குப்பை இருக்குது என்னென்னு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க, இந்த ரோடுக்கு குப்பை ஒடி இருக்குது நேர் ஏற்ற மாதிரி ஸ்கூலு. இதில் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஏரியாவில் 10-20 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த குப்பை அள்ளுறதுக்கு யாருமே எந்த ஏற்பாடும் பண்ணலைங்க. இந்த குப்பையெல்லாம் அள்ளினா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் மெயின். என்ன சின்ன குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க, இது வெளியே போகிறாங்க வர்றாங்க, அது இந்த குப்பை இருக்கிறனால ரொம்ப இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்போ அதனால் கொஞ்சம் குப்பையால்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அரசு எத்தனை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதனை முழுமையாக்க பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற அதிகாரிகளின் கூற்றும் நியாயமானதே. அதே சமயம் குப்பைகளை அகற்றி பொதுமக்களை காப்பதோடு பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற மாநகராட்சி நிர்வாகம் முயல வேண்டும் என்பதே இதற்கு தீர்வாக இருக்க முடியும். நம்முடைய செய்தியாளர், கோயம்புத்தூர் செய்தியாளர் காமராஜ் தற்போது அங்கே இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் காமராஜ். தற்போது கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான சூழல் நிலவுது, அதாவது பன்றி காய்ச்சல் நோய் தாக்குதல் அதிகமாக இருப்பதாக தகவல் இருக்குது, சொல்லுங்கள் காமராஜ்.
வணக்கம் தைரியராஜ். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை அரசு மருத்துவமனையில் தான் சுற்றி இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்போது சிகிச்சைக்காக வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக இன்று தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலும் பன்றிக் காய்ச்சலும் மிக வேகமாக பரவி வரக்கூடிய சூழலில் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் மிக குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவுவதால் பன்றிக் காய்ச்சலின் தாக்கமும் மிக அதிக அளவில் இருக்கிறது. பன்றிக் காய்ச்சலை தடுப்பதற்கு அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பல்வேறு நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக இந்த பன்றிக் காய்ச்சல் பரவலை தடுப்பதற்காக கொசுக்களை அழிப்பதற்கும் கொசுக்கள் தேங்காமல் தவிர்ப்பதற்காகவும் மக்கள் குப்பைகளை ஒன்று உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பது அரசு அதிகாரிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அதை போலவே அதற்குண்டான நடவடிக்கைகளையும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்றார்கள் என கூறப்பட்டு வருகிறது. ஆனால் கோவை மாநகரின் யதார்த்த கலநிலை என்பது அதிகாரிகள் கூறக்கூடிய கருத்திலிருந்து வேறுபட்டிருப்பதுதான் தற்போது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. தைராஜ், குறிப்பாக இந்த குப்பைகளை அகற்றும் பணி என்பது கோவை மாநகராட்சி நிர்வாகத்தால் முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை என்பது கோவை மாநகரில் இருக்கக்கூடிய 100 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடியது கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டு பகுதியைச் சேர்ந்த சரவணம்பட்டி என்கிற பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். நமது ஒளிப்பதிவா அசோக்குமார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் நமக்கு நேரடியாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏராளமான குப்பைகள் இங்கே கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். அதே போலவே இந்த குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கின்ற இடத்திலே ஏராளமான தண்ணீரும் மட்டும் தேங்கி அந்த பகுதியில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும் தைரியராஜ். இது மட்டுமல்லாமல் இந்த பகுதியின் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது போதுமான அளவு இந்த மாதிரி குப்பைகள் கொட்டப்பட்டாலும் கூட அவற்றை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இவர்களின் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. நகரின் பெரும்பாலான பகுதிகள், அதாவது அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற குப்பைகளை அகற்றும் பணிகள் முழுமையாக நடைபெற்றாலும் கூட மாநகரின் பல்வேறு பகுதிகளும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாநகராட்சியின் சார்பிலே வடக்கு மண்டலத்துக்குட்பட்ட இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த குப்பை கூடத்தை நீங்கள் தற்போது நேரடியாக பார்க்கலாம். அந்த பகுதியில் இந்த குப்பைகளை எடுப்பதே இல்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதற்கு கட்டியம் கூறுவது போல் இது தேவையில்லாமல் பயன்பாடு இல்லாமல் இந்த பகுதியில் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் தைரியராஜ். காமராஜ், இப்போ அந்த பகுதியில் மட்டும்தான் இந்த நிலைமை நிலவுதா இல்லை கோவை மாநகராட்சி முழுவதும் இந்த மாதிரியான சூழல் இருக்கா? தைரியராஜ், கோவை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளும் இதே நிலையைதான் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தைரியராஜ். காரணம், கோவை மாநகரில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளான ஆர்எஸ்புரம், ரேஸ்கோஸ், சாய்பாபா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இது போன்ற பிரச்சனை இல்லை என கூறும் பொதுமக்கள். ஆனால் மற்ற பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகம் இது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என்பதுதான் இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பாக மாநகரில் குப்பைகளை அகற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதாக கூறும் மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதிகளில், அதாவது குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே அந்த பணிகளை செய்துவிட்டு பிற பகுதிகளில் எந்த பணிகளையும் செய்யவில்லை என்பது என்கிற பொதுமக்களின் குற்றச்சாட்டு உண்மை எனவே தோன்றுகிறது தைரியராஜ். காரணம் என்னவென்று கேட்டால், பல பகுதிகளும் இது போன்ற குடியிருப்புகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு அந்த குப்பைகள் பல நாட்களாக அகற்றப்படாமல் இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு வழக்கமான ஒரு காட்சிகளாகவே மாறிவிட்டிருக்கிறது. அரசு சொல்லக்கூடியது என்னவென்றால், மிக தீவிரமாக நோய் பரவல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும், குப்பைகள் தேங்காமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் அறிவுரை கூறும் அரசு இவ்வாறு கொட்டப்படும் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதை போலவே அரசு அதிகாரிகளும் இது தொடர்பாக புகார் அளிக்கும் போது அவர்கள் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதும் இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். ஆமா, வணக்கம். இப்ப இந்த பகுதியில் நீங்க எத்தனை வருஷமா வசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த குப்பைகள் வந்து எவ்வளவு நாளா இந்த மாதிரி கிடக்கு? அரசு அதிகாரிகள்ட்ட இந்த குப்பையை எடுக்கணும்னு சொல்லி புகார் அளிச்சா அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க? 92ல அங்க இருக்கோங்க. இப்ப வந்து இது ஜாஸ்தியாச்சு, வீடு ஜாஸ்தியானவனுதான் குப்பை. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே அந்த இது சரியாயிட்டு இருந்தது. இப்ப வாரத்துக்கு தினம் வரணும், வர்றாங்களா என்னன்னு தெரியறது இல்லை நமக்கு. அப்புறம் வர்றாங்க, சிலது குப்பையை வந்து இங்கே கொட்டிடுறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? வியாதி வந்து டாக்டர் தான் கொடுக்கணும். குப்பைகள் கொட்டினா அதை எடுக்கணும்னு சொல்லி நீங்க வந்து இந்த பகுதியில் இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட புகார் அளிச்சாலோ இல்ல தகவல் சொன்னாலோ அவங்க எடுக்கிறாங்களா? யார் வந்து எடுக்கிறமில்ல? புகார் அனுப்புறக்கும் இங்க யார் இருக்கிறாங்க புகார் பண்றதுக்கு? ஒன்னா பஞ்சாயத்துல தான் சொல்லணும். பஞ்சாயத்துல இருந்து ஆளுக்கு எப்பாவது ஒரு நாளைக்கு வர்றாங்க, இதெல்லாம் எடுக்கிறதே இல்லை. இப்ப இந்த மாதிரி எடுக்காததுனால உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்?
ஸ்மெல்லு நீங்களே நின்று பாருங்க, இங்கே போய் நின்றீங்கன்னா பயங்கர ஸ்மெல் வருது, டெங்கு வருது, தண்ணி தேங்கி நிற்கிது, கொசுடு எல்லா வியாதி என்னென்ன வருதோ அதெல்லாம் அது. இந்த பகுதியில் வந்துட்டு நிறைய பேருக்கு நோய்கள் பரவல் இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து காய்ச்சல் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு? லைனில் பூரா எல்லாருமே காய்ச்சல் தருங்க, ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் காய்ச்சலை தான் படுத்துட்டுருக்காங்க. தைரியராஜ், நீங்கள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சொன்னதை நீங்கள் நேரடியாக கேட்டிருக்கலாம். இந்த பகுதியில் இந்த குப்பைகள் கொட்டப்படுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடு காரணமாக ஏராளமானவருக்கு காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதாகவும் காய்ச்சல் காரணமாக அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம் இந்த குப்பைகளை அகற்றாததன் காரணமாக மருத்துவமனைக்கு அதிக அளவில் செலவழிக்க வேண்டிய ஒரு இழிசூழல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தைரியராஜ், காமராஜ், இப்போ கோவை மாநகராட்சி நிர்வாகத்தினர் அந்த குப்பைகளை எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க? இங்க இருக்க சேகரிக்கக்கூடிய குப்பைகளை எங்க கொண்டு போய் கொட்டுறாங்க? தேவராஜ், கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. கோவை மாநகராட்சியை பொறுத்தளவில் சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது சுமாராக 16 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மிகப்பெரிய நகரத்திலிருந்து எடுக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் பல ஏக்கர் அளவு கொண்ட இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு தான் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்த வெள்ளலூர் பகுதியானது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துவிட்ட காரணத்தின் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய கோணவாய்க்கால் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுச்சூழல் பாதிப்பதாக கூறி அந்த பகுதியில் குப்பைகளை வந்து கொட்டக்கூடாது என்கிற போராட்டங்களும் தலை தூக்கி வருகிறது. இந்த சூழலில் வேறு ஒரு இடத்தில், அதாவது மாநகராட்சிக்கு மிக அருகிலேயே சற்று தூரத்திலேயே, அதாவது மக்கள் குடியிருப்பு இல்லாத ஒரு பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல ஆண்டுகளாகவே இருந்து வந்தாலும் கூட மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பதும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு புதிதாக ஒரு குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் கோவை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. தைராஜ், காமராஜ், இப்போ பொதுமக்கள் வந்து பல்வேறு புகார்களை சொல்றாங்க, அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும், அந்த மாநகராட்சியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாநகராட்சி? நிச்சயமாக பொதுமக்கள் அரசு கேட்கக்கூடிய நடவடிக்கை என்னவென்றால், பொதுமக்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்னவென்று கேட்டால், குப்பைகளை பொது இடங்களை கொட்டக்கூடாது என்பதில் அவர்களுக்கு கருத்தாக இருக்கிறது. ஆனால் குப்பைகள் கொட்டுவதற்கான எந்த வழிமுறையும், அதாவது தங்கள் வீட்டில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்கிற போது, பொதுமக்கள் பொதுவாக தங்கள் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு பகுதியிலேயே இந்த குப்பைகள் கொட்டுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாகிவிடுகிறது. தேவராஜ், எனவேதான் அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த பகுதியில் இருந்து குப்பைகளை அகற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது தினந்தோறும் குப்பைகளை அகற்றுவதற்கு வீடு வீடாக வந்து நகரப்பகுதிகளில் எவ்வாறு அதை செய்கிறார்களோ அதை போலவே இந்த பகுதிகளிலும் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கு. அது மட்டுமல்லாமல், இந்த பகுதியில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிற பகுதியின் அருகிலேயே கோவை மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய எல்ஜிபி நகர் ஆரம்ப பள்ளி இருக்கிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றார்கள். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியானது நடைபெற்று வருகிறது. அதை போலவே அதன் அருகிலேயே இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு ரெண்டு லேடிஸும் ஒரு ஜென்ட்டும் வந்து அங்கே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல டம்ப் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி இந்த ரோடோட கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே டம்ப் பண்ணிடுவாங்க, ரைட் சைடில் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே டம்ப் பண்ணிடுறாங்க. அது டம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மழை பெஞ்சவுடனே மறுபடியும் அது ஊறிடுது, அப்புறம் பூரா ஸ்மெல் வருது, இந்த பக்கம் இருக்கவே முடியறதில்ல. அப்புறம் மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா ஒரு நாள் லாரி வரும், இங்கே இருக்கிறது கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அதே அவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சாதான் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும். அவங்களே வந்து பார்க்க கண்டு ரெண்டு நாள் வர கிளியர் பண்ணிடுவாங்க சார், நாளை கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த குப்பையை கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணி வச்சாங்கன்னா அது தகுந்த மாதிரி கொட்டுறதுக்கோ இதுக்கோ நம்ம வழிபணி பண்ணலாம். அதுக்கே வழி இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 150-200 வீடு பக்கத்தில் ஆகி போச்சு. முதல்ல இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது.
எல்லாமே அடிப்படை வசதிகள் நாங்களே தான் கேட்டு கேட்டு வாங்கி ஒன்றுன்னா பண்ணிட்டு இருந்தோம். குடித நீர்ல இருந்து பவர் லைட்டும் எரியுது இல்லைங்க, டிச்சு வேணும் எங்களுக்கு, டிச்சு வந்து கரெக்டாக வேணுங்க, குப்பையை கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறாலும் அந்த அளவுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும். கொசு மருந்தும் அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் அடிக்கிறது இல்லை. ஒரே நிமிஷம், இப்போ ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் கொசுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கொசு மருந்து அடிக்கிறதுக்காக யாராவது வர்றாங்களா? யார் வர்றாங்க? நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு பயம் வர்றதில்லை. கார்பரேஷன்னா யாருக்கிட்ட? கார்பரேஷனில் போய் டவுனாலில் நின்றுட்டா எல்லாருக்காத்துலேயும் கேட்குமா? வந்து கவனிக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போய் அமைச்சரை சந்தித்து கேட்க முடியுமா? தைரராஜ் அவர்கள் கேட்பது போல பொதுமக்கள் ஒவ்வொரு இந்த மாதிரியான குப்பைகள் அகற்றுவதற்கான சிறிய வேலைகளுக்காக அமைச்சரிடம் செல்ல முடியுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தைரராஜ் இணைப்பில் இருங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். காமராஜ், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு களத்தில் காவிரி தொடரும். களத்தில் காவிரி நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்திலேயே கோவையில் பன்றிக் காய்ச்சலின் பரவல் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதுகுறித்து களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோவை காமராஜ் பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார், அவற்றை மீண்டும் கேட்கலாம். காமராஜ், தற்போது பொதுமக்கள் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கு? தைரராஜ், கோவை மாநகராட்சியை பொறுத்தளவில் இந்த இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. தைரராஜ், மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலேயே வந்துட்டு இந்த குப்பைகள் கொட்டப்படுவதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது. தைரராஜ், பல இடங்களிலும் இதுதான் யதார்த்த நிலவரம். மாநகராட்சியை பொறுத்தளவில் குப்பைகள் கொட்டக்கூடாது, அந்த குப்பைகள் எந்த மாதிரியாக செக்ரிகேட், அதாவது வந்துட்டு தரம் பிரிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கருத்துக்களை எல்லாம் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போலவே உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் இது தொடர்பான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தளவில் இது போன்ற குப்பைகளை சேகரிக்கும் பகுதிகளிலிருந்து எப்படி அந்த குப்பைகளை வந்துட்டு எடுத்து செல்ல வேண்டும் என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் அந்த பகுதி மக்களுக்கு அளிக்கப்படாததன் காரணமாக இவர்கள் குப்பை கொட்டுவது என்பது ஒரே பகுதியில் என்பது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டு விடுகிறது. தைரராஜ், வீட்டிற்கே வந்து இந்த குப்பைகளை பெற்றுச் செல்லக்கூடிய பணிகளானது பல இடங்களிலும் நடைபெற்று வந்தாலும் கூட மாநகராட்சியுடன் சமீபத்தில் இணைக்கப்பட்ட, அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு இணைக்கப்பட்ட பகுதிகளில் இது போன்ற செயல்பாடுகள் இல்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் புகார் அளித்தும் கூட மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தைரராஜ், அது மட்டுமல்லாமல் இது போன்ற தொடர் சுகாதார சீர்கேடுகளின் காரணமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகாரிகள் வந்து நேரில் சந்தித்து ஆய்வு நடத்துவது இல்லை என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தனியார் நிறுவனங்களை பொறுத்தளவில் ஏதேனும் குப்பைகள் சேகரித்து வைத்து அங்கே கொசுக்கள் உற்பத்தியானால் அவற்றை தடுப்பதற்காக அந்த நிறுவனங்கள் மீது மாநகராட்சி நிர்வாகம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது. அதை போலவே அபராதம் விதிப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறது. ஆனால் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலேயே இது போன்ற குப்பைகள் சேகரிக்கப்படும் போது குப்பைகள் சேகரமாகுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேட்டுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது. தைரராஜ், இது தொடர்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த மேலும் பெண்கள் நம்மோடு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்கலாம். சொல்லுங்க, இப்ப இந்த ஏரியால வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா முக்கியமா குப்பைகள் எடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து சொல்லிருக்கீங்க. இதால வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, குறிப்பா பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது? ரொம்ப கொசு தொல்லையா இருக்குதுப்பா, ரொம்ப ஈ மொக்கிது, வீடெல்லாம் வாசல்ல ஈ மொக்கிது, அப்புறம் குப்பை வந்து அழுறதே இல்லை. நாங்களாம் தினமலருக்கு 4 டைம் ஆட் கொடுத்துருன்னு வந்து அழுனாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி எப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமோ அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து இதே வாடிக்கையா இருக்குது. நாங்கள் வந்து விளம்பரம் பண்றதும் திருப்பி வந்து எடுக்கிறது, அப்போ அதோட ரெமினி அதோட முடிச்சிடுறாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அது குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு வச்சாலுமே திருப்பி மக்கள் வந்து வேறு வழி இல்லை, கொட்டி தந்திடுறாங்க. ரெகுலராக வந்து இந்த குப்பையை வந்து கலெக்ட் பண்ணுறதே கிடையாது. கொசு பயங்கர மொக்கிது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது, ஆனால் ரொம்ப பார்த்திங்கன்னா ஈ ரொம்ப மொக்கிறதுனால ஃபீவர் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஃபீவராக இருக்குது இப்போ இங்கே. அப்புறம் வந்து தண்ணி வந்து மழை தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த குப்பையில் வந்து தேங்கி நின்றுக்குதுப்பா. இதுக்கு வந்து சொல்யூஷனே எங்களால் கொடுக்கவே முடியலை.
அப்புறம் நாங்கள் கூப்பிட்டு சொன்னாலும் இவங்க வந்து சரியாக சட்டை பண்ணுறதே கிடையாது. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட் எரியறதில்ல, அப்புறம் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்குது, அப்புறம் வந்து திருட்டு பயம் மூணு தடவை சொல்லி நடந்துருச்சு, நகையை அத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது மூணு தடவை இதே மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கொசு வந்து மருந்து அடிக்கிறதே இல்லைப்பா, அங்கே வந்து சொன்னால் தான் வந்து அடிக்கிறாங்க. இப்போ கடைசியாக லாஸ்ட் அடித்து 10 மாதம் ஆச்சு, கொசு மருந்து வந்து அடிக்கிறதே இல்லை. தைரியராஜ் அவர்கள் தூரிய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். 10 மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் கொசு மருந்தானது அடிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இதுவரையிலும் அதிகாரிகள் யாரும் இந்த பகுதிக்கு வரவில்லை, அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே போலவே சாக்கடையை வெளியேற்றுவதற்கான, இந்த பகுதி மக்களின் சாக்கடையை வெளியேற்றுவதற்கான சாக்கடை வசதிகளும் இங்கே செய்து தரப்படவில்லை. மாநகராட்சி பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இந்த பகுதிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் கூட, தற்போதுதான் இணைக்கப்பட்டுள்ள இந்த பகுதிகள் எப்போது இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள் துவங்கி இந்த பகுதிக்கு கொண்டு வரப்படும் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தைரியராஜ், காமராஜ், இது குறித்து அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தேவராஜ், அதிகாரிகளிடம் இது தொடர்பாக நாம் ஏற்கனவே கருத்துக்களை கேள்விகளை எழுப்பியிருந்தோம். குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறுவரும் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டிருந்தோம். ஆனால் அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காக உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற கருத்தை மட்டும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது எப்போது இந்த பணிகள் துவங்கும், எப்போது இந்த பணிகள் முடிக்கப்படும் என்பது போன்ற தகவல்கள் எதுவும் இல்லை. அதே போலவே நீண்ட நாட்கள், அதாவது நீண்ட நாட்களுக்கான ஒரு தீர்வு, அதாவது நீண்ட காலத்திற்கான ஒரு தீர்வு என்பது இதுவரையிலும் இல்லை. அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் என்றால் இது தொடர்பாக அதிகாரிகளிடமும் ஆட்சியாளர்களிடமும் கூறி அவர்களின் கருத்துக்களின் பேரில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதோடு அவர்கள் கருத்துக்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் இந்த புகார் அளிக்கப்படும் போது புகாரின் அடிப்படையில் ஒரு சில நாட்கள் மட்டும் இந்த பணிகள் செய்யப்படுவதாகவும், அதைத் தொடர்ந்து இந்த பணிகள் முற்றிலுமாக முடங்கிவிடுவதாகவும், மீண்டும் ஒரு முறை மாநகராட்சி அதிகாரிகளையே தொடர்பு கொண்டு இது தொடர்பாக புகார் அளிக்கும் போது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, நீண்ட கால அடிப்படையில் எந்த தீர்வும் எட்டப்பட என்பது அவர்களின் கருத்தாக இருக்கிறது. தைரராஜ், காமராஜ், அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரி சந்தோஷ் என்ன சொல்றாருன்னா, நாங்க சரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு தான் இருக்கோம், பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாம் பொதுமக்களிடம் கேட்ட கருத்துக்களை நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். அவர்கள் கூறிய கருத்துக்களின்படி அரசு, அதாவது மாநகராட்சி நிர்வாகம், குப்பைகளை அகற்றுவதற்கு தினமும் கூட ஆட்களை அனுப்புவதாக இருந்தாலோ, அல்லது குப்பை கூடங்களை அதிக அளவில் கொண்டு வந்து குப்பை தொட்டிகளை அதிக அளவில் வைத்து அதை தினந்தோறும் எடுப்பதாக இருந்தால் முழுவதுமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதாக அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். தைரியராஜ், எனவே பொதுமக்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்பது தினந்தோறும் வீடுகளில் சேகரமாகும் குப்பைகளை தினந்தோறுமோ அல்லது குறைந்த பட்சம் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்தாலும் கூட அவற்றை அவர்கள் சேகரித்து தங்கள் வீடுகளிலேயே சேகரித்து வைத்து அதை வந்து எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மாத கணக்கில் இருக்கக்கூடிய கொட்டப்பட்டிருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்து நாம் ஏற்கனவே அந்த காட்சிகளை நமது ஒளிப்படிவாதற்கு அசோக்குமார் காட்டியிருக்கிறார். அந்த காட்சிகள், அதாவது பல மாதங்களாக வந்து அந்த பகுதியில் குப்பை கொட்டப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்திருக்கிறது. இது போன்ற நீண்ட காலத்திற்கான தீர்வுகளைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தைரியராஜ், ஓகே, நன்றி காமராஜ், அங்கிருந்து தகவல்களை வழங்கினீங்க. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அசோக்குமாரும் காட்சிகளை வழங்கினார், நன்றி. இதுவரை களத்தில் காவிரி நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.